கோபுரங்கள் சாய்வதில்லை. காதல்னா என்னன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. அதுக்கு உண்டான வழி எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்ட உனக்கு தெரியுமா? நீங்க வாங்கி கொடுத்த புடவையை கட்டிட்டு தனக்கு சம்மதங்கிறத சொல்லாம சொல்லிட்டா. அம்மா, என் மாப்பிள்ள எங்க போனாரு? அவன் கிளம்பி சென்னைக்கு போயிட்டாமா, உங்ககிட்ட சொல்லலையா? என்னது, சென்னைக்கு போயிட்டாரா? எப்போ? எனக்கு தெரியாதே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. உங்ககிட்ட சொல்லலையா? உங்ககிட்ட சொல்லாம அவன் எப்படி போவான்? அது அண்ணன் இங்க இருக்கிறது தான் பிளானு. திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வர சொல்லி ஒரு போன் கால் வந்துச்சு, அதான் திடீர்னு கிளம்பி போயிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சுன்னா சொல்லாம கொல்லாம போயிடுவாரா? உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு தானே போயிருப்பாரு. அது நாங்க வீட்லயே இருக்கிறதுனால அண்ணா எங்ககிட்ட சொல்லிட்டு போனாரு. உனக்கு போன் ட்ரை பண்ணாரு வர்ஷா, போன் கிடைக்கல. நாட் ரீச்சபிள்னு வந்துச்சான். நாட் ரீச்சபிள்னு வந்துச்சுன்னா என் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போக வேண்டியதானே? என் வீடு என்ன 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, ஜஸ்ட் 10 மினிட்ஸ் டிரைவிங் தானே? உன்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கணும், ஆனா என்ன அவசரமோனே தெரியலையே, சொல்லாம கொல்லாம கிளம்பிட்டாரு. இது தப்பு பிரியா, இதுக்காக நான் உங்க அண்ணனை சும்மா விட போறதில்ல. ஏன் இப்படி பண்ணாருன்னு நான் கேக்க தான் போறேன். நீ கேளுமா, அவன் யாரோட கைப்பிடிலையாவது இருக்கணும்ல. இப்படிதான் படிக்கிற காலத்துல படிப்புன்னு வந்துட்டா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவான், இப்ப வேலை செய்யற காலத்துல வேலைன்னு வந்துட்டா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறான். யாராவது ஒருத்தரோட கட்டுப்பாட்டுலயாவது இருக்கணும்ல, நீ உன் கைப்பிடியில வச்சுக்கோ. மா, நீ என்னமா உன் பிள்ளைய கண்டிக்கிற பொறுப்பை கொண்டு போய் உன் மருமக கையில கொடுக்குற? இருக்கட்டும் டி, அவன் யாராவது ஒருத்தர் கட்டுப்பாட்டுலயாவது இருக்கணும்ல. என்கிட்ட உங்க அண்ணன் சொல்லாம போனாருல்ல, அதுக்கு கண்டிப்பா உங்க அண்ணன் ஃபீல் பண்ற மாதிரி பண்றேன் பாரு. நான் வரேன், நான் வரேன். வர்ஷா, சாப்பிட்டு போறேன்னு சொன்னியமா? இன்னொரு நாள் பாத்துக்கறேன். அச்சோ, என்ன பிரியா, அது உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. பாரு அவ எவ்வளவு வருத்தப்பட்டு போறானு. என்ன சொன்னாலும் இந்த பயலுக்கு புரியாது. மீரா, செப்பல் அங்க கட்டிடலாம். என்ன அழகான ஜோடி பாரு, புருஷம் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். வாங்கோ, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சிவா சிவா நாமதேயஸ்ய மீன ராசியாம் ஜாதஸ்ய தேவதை நட்சத்திராணாம். ஏய், என்னோட ராசி நட்சத்திரம் உனக்கு எப்படி தெரியும்? சார், ரெண்டு பேரும் லவ் பண்றேல. கல்யாணம் பண்ணிக்க போறேல. ஆமாங்க, ஒருத்தரை நேசிக்க ஆரம்பிச்சா எல்லாமே தானாவே சரியாகும். இது எழுதப்படாத விதியாகும். இவங்க பேரு மீரா, ஆனா இவங்களோட ராசி நட்சத்திரம் எனக்கு தெரியாது. இவங்க என்ன நேசிச்ச அளவுக்கு இவங்களை இன்னும் நான் நேசிக்க ஆரம்பிக்கல. கூடிய சீக்கிரமே இவங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவேன். சாமி, எங்க ரெண்டு பேர் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிடுங்க. உங்க பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. எழுதிருக்கேன், அந்த மாலைய சுவாமிக்கு சாத்திருங்க.
ஓம் சிவாய நமஹ. எதுக்கு இப்படி 10008 தடவை எழுதி எதுக்கு சாமிக்கு மாலையை போட சொல்றீங்க? ஏதாவது கடவுள் கிட்ட வேண்டிக்குவேன், வேண்டது நடந்துருச்சுனா இந்த மாதிரி எழுதி சாமிக்கு மாலையா போடுவேன். நான் மனசார வேண்டினத கடவுள் நிறைவேற்றி வச்சிட்டாரு, அதுக்காக தான் இந்த மாலை. இப்ப அப்படி என்ன உங்க வேண்டுதலை கடவுள் நிறைவேற்றி வச்சாரு? என் மனசுல மனுதான் எப்பவுமே நெறிஞ்சிருந்தாரு, அவரை என்னால மறக்க முடியாம இருந்துச்சு. கடவுள் அருளால அந்த எண்ணம் மறைஞ்சு சிவாவை என் மனசுல நினைக்க வச்சுட்டா இந்த மாலை போடுறதா நான் ப்ரே பண்ணியிருந்தேன். நீங்க என் மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க, அதுக்குதான் சிவா இந்த மாலை. எவ்வளவு தடவை எழுதுன்னு சொன்னீங்க? ஆமா சிவா, 10008 தடவை எழுதியிருக்கேன். அப்போ இத ஒரு நாள் எழுதிருக்க முடியாது. அப்போ கொஞ்ச நாளாவே நீங்க என்ன நேசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை என்கிட்ட சொல்லல, அப்படிதானே? கடவுளே, மீரா என்ன இந்த அளவுக்கு விரும்புறா, அவ எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறதா இருந்தா ராத்திரி பகலா உக்காந்து 10008 தடவை இந்த மாதிரி எழுதியிருப்பா. அவளை வாழ்க்கை முழுக்க நல்லபடியா நான் பாத்துக்கணும். சமாத்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. தானியம் தனம் வசும் பகுபத்ர லாபம் சதசம் பத்சரம் தீர்க்கமாயுகு சர்வாபிஷ பலசித்தி ரஸ்து தீர்காயுஷ்மான் பவ மனோரஞ்சிதா பலசித்தி ரஸ்து தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்தி ரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்தி ரஸ்து. சிவா கிளம்பலாம், அப்பா வெயிட் பண்ணுவாரு, வீட்டுக்கு போலாமா? போகும்போது ஒரு இடத்துக்கு போயிட்டு போகணும். சிவா, அப்பா வேற வீட்ல வெயிட் பண்ணுவாரு, வீட்டுக்கு போய் சாப்பிடலாமே. மீரா, உன்னை முத முதல்ல வெளியில கூட்டிட்டு வந்திருக்க, ஏதாவது கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டு போலாமே. அங்கோக்கார என்ன சார் சாப்பிட்றீங்க? நீ என்ன சாப்பிட்ற? நீங்களே ஆர்டர் பண்ணுங்க சிவா. நீ என்ன சாப்பிட்றன்னு நான் கேட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுவே எனக்கும் பிடிக்கும். நீங்க உங்களுக்கு பிடிச்சதையே எனக்கும் ஆர்டர் பண்ணுங்க. மீரா, நான் வர வர நான் ஆயில் ஃபுட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி தான். அப்போ அதே எனக்கும் ஆர்டர் பண்ணுங்க. என்ன நீ, பொண்ணுங்க ரெஸ்டாரண்ட் வரதே வெரைட்டியான ஃபுட்டை சாப்பிட்றதுக்காக தான், இந்த சைனீஸ் நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ். நீ பேசாம செஸ்வான் நூடுல்ஸ் அப்படியே பன்னீர் பட்டர் மசாலாவும் ஆர்டர் பண்ணிக்க சிவா. என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே தான் எனக்கும் பிடிக்கும். அதுதான் எனக்கு பிடிச்சதாவே நான் வச்சுக்குவேன். ப்ளீஸ், உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுங்க. நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த காலத்துல எவ்வளவு பேர் இப்படி இருக்காங்கன்னு சொல்லு. யூ ஆர் வெரி ப்ரீஷியஸ். வாழ்க்கை முழுக்க உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன். ரெண்டு பேருக்கு இடியாப்பம், அதுக்கு என்ன கிரேவி அதை கொடுத்துருங்க. ஓகே சார். வந்துருச்சு.
சாரி சார். சிவா, கிரேவி சூடா இருக்கா? இல்ல மீரா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, லைட்டான சூடுதா. என்ன மிஸ்டர், நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாம். ஏய் மீரா, கூல் டவுன். எதுவும் இல்லன்றல்ல. இப்படி சட்டையில சிந்தி வச்சிருக்கீங்களே மேடம். கை தவறி வழுக்கி விழுந்துச்சு மேடம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன செய்ய முடியும்னு கேர்லெஸா சொல்றீங்க. இவர் யார் தெரியுமா? சைக்கியாட்ரிஸ்ட், பெரிய டாக்டர். மீரா, 1000 பேர் மனசை சரி பண்றவர். இவர் இப்படி ஷர்ட்ல கரையோட போக முடியுமா? மீரா ப்ளீஸ், நீங்க கிளம்புங்க, வெச்சிட்டு போங்க. எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுது? சிவா, உண்மையிலே ஒண்ணும் இல்லல்ல, சுடல இல்ல. எனக்கு எதுவும் ஆகல, நீ டென்ஷன் ஆகாம சாப்பிடு. ஷர்ட் கரையாயிடுச்சு. சிவா, 1 மினிட் வாஷ்ரூம் வரீங்களா? சட்டையை கட்டி கொடுங்க, நான் அலசி கொடுத்துறேன். மீரா, வாஷ்ரூம்ல எப்படி சட்டை இல்லாம இருக்க முடியும்? ஆமால, சட்டை இல்லாம நிக்க முடியாதுல்ல. சரி, நான் ஒன்னு பண்றேன். நான் வரும்போது வெளியில ஒரு ஷோரூம் பார்த்தேன், நான் போய் ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்துறேன். ஏய் உட்காரு, நீ இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஆஃப்டர் ஆல் இது ஒரு சின்ன கடை, ஒரு வாஷ் பண்ணாலே போய்டும். எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? முதல்ல நீ சாப்பிடு. நீங்க சின்ன விஷயம்னு சொல்லிட்டீங்க, என்னால அப்படி இருக்க முடியாது. நான் நேசிக்கிற ஒருத்தர் மேல சின்னதா தூசி படுறத கூட என்னால தாங்கிக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு சின்ன சங்கடம் வர்றத கூட என்னால தாங்கிக்க முடியாது சிவா. ஓகே ஓகே மீரா, உன் மனசு எனக்கு நல்லாவே புரியுது. ப்ளீஸ் காம் டவுன், சாப்பிடு. மீரா, நான் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். அதெல்லாம் வேண்டாம், நீ சாப்பிடு, நான் வந்துடுறேன். கடவுளே, மீரா என்னை இவ்வளவு நேசிக்கிறா, அவளோட நேசத்துக்கு தகுதியானவனா நான் இருக்கணும். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய், சிவாவுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், அவர் தான் கட் பண்றாருல. மறுபடியும் கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. ஏன்னா இது வர்ஷா கால், இந்த வர்ஷாவோட காலை கட் பண்ண கூடாது. வர்ஷா கிட்ட இருந்து கால் வந்தா அட்டெண்ட் பண்ணணும். அந்த சிவாவுக்கு தெரியற வரைக்கும் நான் கூட்டுக்கிட்டே தான் இருப்பேன். பைத்தியமாடே நீ, அவர் எந்த இடத்துல எப்படி இருக்காரோ? ஏதாவது வேலையா இருக்கலாம், இல்ல டிரைவிங்ல இருக்கலாம், பாஸ் கூடயோ எம்டி கூடயோ மீட்டிங்ல இருக்கலாம். இடைவிடாம போன் பண்ணிட்டே இருந்தா எப்படி? போன் எடுத்து கட் பண்ணும்போது டிஸ்பிளேல பேர் தெரியும்ல, அதுல வர்ஷான்னு வரும்ல, அதுக்கப்புறமும் கட் பண்ணாருன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் போனை எடுக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும் ஒருத்தர் மேல நாம வச்சிருக்கிற மரியாதை சம்பந்தப்பட்டதுடி. மரியாதை வச்சிருக்கிறவங்க போனை எடுப்போம், மரியாதை இல்லாதவங்க போனை எடுக்க மாட்டோம். அதுதானே உண்மை? எம்டி ரூம்ல இருந்த, மீட்டிங்ல இருந்த, அப்படி இப்படின்னு சொல்றது எல்லாமே போய், எல்லாரும் எங்க இருந்தாலும் அவங்க மனசுல மதிக்கிறவங்க போன் வந்துச்சுன்னா, அதுவும் குறிப்பா லவ் பண்றவங்க போன் வந்துச்சுன்னா எடுக்கதான் செய்வாங்க. அவங்க பிரதமர் முன்னாடி உட்கார்ந்திருந்தாலும் எடுப்பாங்க. ஏ, அவரோட வர்க் நேச்சர் உனக்கு தெரியும்ல. மத்த டாக்டர்ஸ் மாதிரி ஸ்டெதஸ்கோப் நெஞ்சில வச்சு பார்த்துட்டு மாத்திரை எழுதி கொடுக்கிற வேலை இல்ல அவரோடது. அவர் சைக்கியாட்ரிஸ்ட், பேஷண்டோட மணிக்கணக்கா பேசணும். பேசினாதான் பேஷண்டோட ஹிஸ்டரி தெரியும். அதுவும் ஒரு மாதிரி வர்க் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்ல, அதனால கூட கட் பண்ணிருக்கலாம். அவங்க பேஷண்ட் தானே, அவங்க முன்னாடி என் கால் அட்டன் பண்ண தப்பாயிடுமா? நீ பேசாம இரு, இப்ப என் காலை எடுக்க வைக்கிறேன் பாரு. வர்ஷா, என்னடி ஏதோ போல இருக்க? சிவா என் காலை கட் பண்ணிட்டு போன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அப்ப நிச்சயமா ஏதோ ஒரு முக்கியமான வேலையில தான் இருப்பாரு போலடி. எந்த முக்கியமான வேலையில இருந்தாலும் ஏ போன அட்டன் பண்ணனும். ஏ, ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கும்டி, புரிஞ்சுக்கோடி. நீ என்னமோ அவர் இன்னொரு பொண்ணை லவ் பண்ற மாதிரியும், அவர் அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்க மாதிரியும், அதனாலதான் காலை கட் பண்ற மாதிரி கோவப்படுற. என்ன சொன்ன
லவ் பண்ற பொண்ணு கிட்டயா? அவரோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வந்துருவாளா? அவ்வளவுதான். ஏ வர்ஷா, நீ ஏன் இவ்ளோ எமோஷனல் ஆவற? இந்த பீரியடே வேற. எல்லாரும் கோயில படிச்சுட்டு வராங்க. ஆம்பளை பசங்களும் சரி, பொம்பளை பிள்ளைங்களும் சரி, காதல்ங்கிற வலையில விழுந்து எழுந்துட்டு தான் வராங்க. எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன், சிவாக்கு கூட அப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம்ல? அப்படி இருந்தா நீ என்ன செய்வ? சிவாவுக்கு இந்த வர்ஷாவை தவிர வேற எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் லவரும் இருக்க கூடாது. அது இந்த வர்ஷாவுக்கு பிடிக்காது. அப்படி இருந்தா அவளை கண்டும் துண்டுமா வெட்டி போட்டுருவேன். நினைக்கிறப்போ அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. சரி, ஓகே. மீராவும் சிவாவும் தான் வராங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. பாரா, சாரி கட்டின நீ இவ்ளோ அழகா இருப்பியாடி. சத்தியமா பிரின்சஸ் மாதிரி இருக்கடி. ஏஞ்சல் மாதிரி இருக்க. ஏன் கண்ணே பற்றும் போல. ஏய், இவ்ளோ நாளா இந்த அழகை மறைச்சு வச்சுக்கிட்டு சுடிதாரியும் சல்வாரியும் போட்டு சுத்திட்டு இருந்தியாடி. இக் கீர்த்தனா, போய் சொல்லாத, எனக்கு வெக்கமா இருக்கு. ஹே சிவா, நீங்களே சொல்லுங்க, நான் பொய்யா சொல்றேன், மீரா அழகா இருக்கலா இல்லையா? மீரா அப்சரஸ் மாதிரி இருக்கா, தேவதை மாதிரி இருக்கா. அதை நான் என் வயலே சொல்லிருக்கணும், நீ உன் வயலே சொல்லிட்ட. என்ன சிவா, நீங்களும் அவளோட சேர்ந்துகிட்டு என்ன கேலி பண்றீங்க? மீரா, அவர் ஒன்னு கேலி பண்ணலமா? இன்ஃபேக்ட் அவங்க உண்மையதான் சொல்றாங்க. நானே உன்னை இவ்வளவு அழகா, இவ்வளவு லட்சணமா ரொம்ப நாளாச்சு பார்த்து. அதுவும் நீயும் சிவாவும் சேர்ந்து இருக்கிற அழகு இருக்கு. அதனவோ கடவுளுங்க ரெண்டு பேரையும் ஒருத்தருக்காக ஒருத்தர் படைச்சா மாதிரியே இருக்கு. ஆமா, எங்கடி போயிட்டு வர? உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு நானு, என்கிட்ட கூட உனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் தோணல்ல? ஏ கீர்த்தனா, அப்பதான் கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு, அதான் போயிட்டு வந்தோம். கோவிலுக்கு தான் போயிட்டு வரீங்களா இல்ல வேற எங்கேயாவது? ஏன்னா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்த மாதிரி தெரியலையே. இல்ல கீர்த்தனா, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் போயிட்டு தான் வந்தோம். ஓஹோ, ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு ட்ரீட் வைப்பீங்கன்னு பார்த்தா? நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து தனியா சாப்பிட்டு வரீங்களா? கீர்த்தனா, நீ ராகு எப்ப ஃப்ரீன்னு சொல்லுங்க, ட்ரீட் என்ன பெரிய விருந்தாவே வச்சிரறேன். அப்போ நான் நாளைக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றேன். அப்புறம் சிவா, நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்த இந்த விஷயம் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சது. இப்ப இதை நாம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம். அதுக்கு நீங்க ஒரு வேலை பண்ணணும், உங்க அம்மாக்கு இந்த தகவலை சொல்லிடுங்க. நாளைக்கு அவங்கள என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது இல்ல, அது வந்து என்ன சிவா, அது வந்து இது போயின்னு ஏன் 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 எழுக்கிறீங்க? இல்ல சார், நீங்க முதல்ல கம்ப்ளீட்டா குணமடைஞ்சிருங்க, அதுக்கப்புறம். இப்ப என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல சிவா, ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட்.
என்னைக்கு மீரா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாலோ அன்னைக்கே உன் உடம்பு பூரணமா குணமாயிடுச்சு. என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க அம்மா வர சொல்லுங்க. இல்ல சார், அது வந்து என்ன சிவா யோசிக்கிறீங்க? பொதுவா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசுவாங்க. உங்களுக்கு அது கன்வீனியன்டா இல்லைனா நானே உங்க அம்மா கிட்ட வந்து பேசுறேன். என்ன மீரா, நாளைக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? இல்ல நானே எங்க அம்மாவை வர சொல்றேன். அப்புறம் என்ன சிவா, முதல்ல உங்க அம்மாக்கு தகவல் சொல்லுங்க, வர சொல்லுங்க. அவங்க கூட சேர்ந்து உங்க குடும்பத்துல யாரெல்லாம் வரணுமோ அவங்களையும் வர சொல்லுங்க. மத்த ஏற்பாடெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். சரி சார். என்னாச்சு சிவா, திடீர்னு கல்யாண விஷயம் பேச ஆரம்பிச்ச உடனே குழப்பமாயிடுச்சா? சிவா, கல்யாணங்கிறது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். ஆனா எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. சரி சார், அப்போ நான் அம்மாவை வர சொல்றேன். நாளைக்கே வர சொல்லுங்க சிவா, நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க சார், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். மீரா, நான் போறேன். சிவா, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. போயிட்டு வரேன், வரேன் சார். ஆ வாங்க சிவா. தேங்க்ஸ். தேங்க்ஸ். முடிஞ்சிருச்சா? கதை கந்தல் ஆயிடுச்சா? அவ்வளவுதான். இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில தான் நான் போக போறேன். நீ லேட் பண்ற ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை அதிகமாயிட்டே தான் போகும். நான் உங்களோட தங்கறத யாரும் கேட்க முடியாது.